வணக்கம். என்னுடைய பேர் லதானந்த். நான் தமிழக அரசு தணிக்கை துறையில் 5 ஆண்டுகளும் வனத்துறையில் 30 ஆண்டுகளும் பணிபுரிந்தேன். உதய வன பாதுகாவலராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கல்கி குழும இதழ்களில் ஒன்றான கோகுலம் இதழின் பொறுப்பாசிரியராக 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தேன். கல்கி இதழில் பல விமர்சனங்களையும் சிரிபா விமர்சனங்களையும் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். வனங்களில் வினோதங்கள் எனப்படுவது, எப்படித்தான் பேசுவது, பிருந்தாவன் முதல் பிரயாகை வரை போன்ற பல புத்தகங்களும், மொழிபெயர்ப்பு புத்தகங்களான தியோடர் பாஸ்கருடைய பாம்பின் கண் என்பது சர்பண்ட் ஆஃப் ஐ ஆஃப் த சர்பண்ட் என்பதை பாம்பின் கண் என்றும், புரோக்கன் மிரர்ஸ் போன்ற பல புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். தினமலரில் 1 வருடம் தொடர்ந்து இணையத்தை கலக்க என்ற தலைப்பில் தொடர் எழுதியிருக்கிறேன். அதே போல குங்குமம், கல்கி, ஆனந்த விடன் போன்ற பல பத்திரிகைகள் ஏராளமான கதைகள் கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறேன். இது தவிர இலக்கிய சிந்தனை அமைப்பால் சிறந்த சிறுகதை என்று என்னுடைய கதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் சில்ட்ரன் புக் ஃபெஸ்டிவலில் தேசிய அளவிலான ஒரு சிறந்த சிறார் எழுத்தாளர் என்ற ஒரு விருதும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய பின்புலத்தின் ஒரு பகுதி. அத்தனையும் சொன்னால் அதற்கே நேரமாகிவிடும். நான் கல்கியில் 2017 குழுவான்னு ஒரு கதை எழுதினேன், சிறுகதை. அந்த சிறுகதை ஒரு எலி வந்து ஒரு வீட்டில் செய்கிற தொந்தரவுகளை மையமாகவும், அந்த எலியை பிடிக்க கதாநாயகன் செய்யும் முயற்சிகள், கடைசியில் அந்த எலியை அவன் பிடிச்சிடுவான். பிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெளியே விடலாங்கும் போது அந்த எலி குட்டி போட்டிருக்கிறது தெரியும். உடைய ஜீவகாரண்ய அடிப்படையில் அந்த எலியை, தாய் எலியை குட்டிகளோட விட்டுருவான். இதுதான் அந்த கதை, நான் எழுதிய கதை. பலராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் இதே கதையோட மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. கோயம்புத்தூர் பேச்சில் குழுவான் அப்படின்னா ரொம்ப சின்னது, இங்கிலீஷில் மான்ஸ்டர்னா ரொம்ப பெருசு. ஸோ அந்த கதையினுடைய தலைப்பையும் அப்படி மாற்றி கதையில் இருக்கிற பல காட்சிகளை அப்படியே எடுத்து, உதாரணமாக என்னுடைய கதையில் ஒரு அப்போல்சரியை, காரினுடைய அப்போல்சரியை எலி கடித்து விடும். அது கதாநாயகனுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும். படத்தில் ஒரு சோஃபாவை காதலிக்காக பரிசீலிக்க வைத்த சோஃபாவின் அப்போல்சரியை எலி கடித்து விடும், கதாநாயகனுக்கு வேதனை ஏற்படும். கதாநாயகனுடைய நண்பன் பல ஆலோசனை என்னுடைய கதையிலும் வழங்குவான், இந்த படத்திலும் வழங்குவான். அதே போல் கடைசியில் எலியை பிடிக்க பல முயற்சிகள் செய்வான். ஒவ்வொரு முயற்சியிலும் எலி தப்பிவிடும். உதாரணமாக என்னுடைய கதையில் ஒரு மசால் வடையை வைப்பான், வடையை மட்டும் தின்றுவிட்டு எலி ஓடிவிடும். படத்திலும் அப்படி அந்த இரையாக வைத்ததை மட்டும் எடுத்து விட்டு ஓடிவிடும். இதெல்லாம் கூட சாதாரணமாக நடக்கும். எலிக்காக இந்த உலகத்தில் யாரும் காப்பிரைட் கேட்க முடியாது. ஆனால் கடைசியில் என்னுடைய கதையில் எலி குட்டி போடும், இந்த படத்திலும் குட்டி போடும். இதுவும் இயற்கையாக நடப்பதுதான். எலி என்று ஒன்று இருந்தால் குட்டி போட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனால் சாதாரணமாக குட்டி போட்ட எலியையும் குஞ்சுகளையும் தூக்கி எறிந்துவிடுவார்கள் அல்லவா? என்னுடைய கதையில் ஜீவகாரணி அடிப்படையில் அந்த குஞ்சுகளை தாய் எலியிடமே கதாநாயகன் விடுவதாக அமைந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து இந்த படத்திலும் கிளைமாக்ஸாக வைத்திருக்கிறார்கள். என்னுடைய கதைக்கு ஏராளமான பாராட்டுகள் வந்தது. ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்டில் இருக்கிறது. இது பற்றி நான் நெல்சன் வெங்கடேசன் என்று அந்த எழுத்து இயக்கம் என்று போட்டிருந்தார்களே, அவரிடம் கேட்டதற்கு உங்களிடம் நான் எதுவும் பேச தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார். பிறகு என்னுடைய நண்பரும் நடிகையுமான கஸ்தூரி மேடம் அவர்களிடம் இதை சொன்னபோது அவர்கள் தொலைபேசியில் அழைத்து, இது அவருடைய கதை மாதிரி தானே இருக்கிறது, ஏன் நீங்கள் அவருக்கு ஒரு நேம் கிஃப்டாக தரலாம் என்றால் அதற்கும் மறுத்துவிட்டார். தமிழ் ஸ்டுடியோவின் சார்பில் அவர் இளைய தலைமுறையான உதவி இயக்குநர்களுக்கு வகுப்பெடுக்க போகும்போது என்னுடைய நண்பர் எதேச்சையாக போயிருந்தவர் இதை பார்த்துவிட்டு, ஏன் சார், மான்ஸ்டர் கதையும் குழுவான் கதையும் ஒன்று தானே என்றவுடன் நான் ரிஜிஸ்டர் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரிஜிஸ்டர் என்பது 2017 நான் வெளிவந்த கதை, எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பப்ளிஷ்டு உலகம் முழுவதும், 78 ஆண்டுகளாக இருக்கின்ற கல்கி உலகம் முழுவதும் போய் அது வெளிவந்திருக்கிறது. எனவே அவரிடம் சொன்ன பொழுது அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. மேலும் நான் சிறுகதை எழுத்தாளர், அது ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. பத்திரிகையில் வந்ததே ரிஜிஸ்டர் செய்ததுக்கும் மேலானது. இது தொடர்பாக பல முறை அவரிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன், முடியவில்லை. இறுதியில் நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். 4/7/2019 அன்று வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. 1 வாரம் கழித்து 11 மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. இப்பொழுதும் நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் மேற்கொண்டு நான் எதையும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லதானந்த். மக்கள் குரல் நடுமுறை மாலை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல்
ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைத்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். இப்பொழுது நீங்கள் கேட்டீங்க, பல எழுத்தாளருடைய கதைகள் திருடப்பட்டிருக்குன்னு. உதாரணமாக ராஜேஷ்குமாருடைய எழுத்துக்கள் திருடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் கூட சர்க்கார் படத்தினுடைய கதைகளில் ஒரு பிரச்சனை வந்தது. அதில் அவங்க கூட வருண் ராஜேந்திரன் என்பவருடைய கதை தான் அது என்று அவர் வழக்கு தொடுத்திருந்தார். இறுதியில் அவருடைய அவருக்கு ஒரு அங்கீகாரம் தரும் வகையில் அவருடைய பெயரும் டைட்டில் போடப்பட்டு தான் வந்தது. எழுத்தாளருடைய கதைகளை தாராளமாக நீங்கள் கேட்டால் அவர்கள் தருவார்கள். அதற்கு மிக பெரும் பொருளும் அவர்கள் எதிர்பார்க்கப் போவதில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு சன்மான தொகையும் அவர்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதுதான். அதை கூட கொடுக்க மறுத்து இதை எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு இரண்டு காரணம் இருக்கும். ஒன்று, இந்த அருமையான கதை தங்களே சொந்தம் கொண்டாட வேண்டும், இதில் பங்கு யாருக்கும் தரக்கூடாது என்ற ஒரு அநியாய எண்ணம் இருக்கணும். அல்லது இந்த கதை இவ்வளவு நன்றாக இருக்கிறது, இந்த கதையை போய் நாம் இன்னொருத்தருக்கு எதற்காக, அவருடைய கதை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியுமா, அவர் சொன்னால் அப்புறம் பிறகு நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறார்கள். எல்லோராலும் நீதிமன்றத்தினுடைய நெடிய கதவுகளை சென்று தட்ட முடியாது. உதாரணமாக நாம் எந்த அளவு காம்பன்சேஷன் கேட்கிறோமோ அதில் குறிப்பிட்ட சதவீதம் நாம் கோர்ட் ஃபீஸாக கட்ட வேண்டும், வக்கீல் ஃபீஸாக கட்ட வேண்டும். நம்முடைய பலவிதமான அன்றாட பணிகளுக்கு இடையில் நேர அலைச்சல், கால அலைச்சல், மன உளைச்சல் இத்தனையும் தாண்டி யாரும் கோர்ட்டுக்கு போகாததனால் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு பலரும் இப்படி கதையை எடுத்து அழுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் வைத்துக் கொள்ளும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு கதை நன்றாக இருந்தது என்றால் அதனுடைய மூலக்கதை ஆசிரியரை சந்தித்து அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி அவருக்கு உரிய சன்மானத்தையும் நீங்கள் பகிர்ந்தளித்து தாராளமாக அவர் பெயரை போட்டு எடுத்தால் யாரும் வேண்டாம் என்று சொல்லப்போவது கிடையாது. இது வந்து ஒரு கூட்டு, சினிமா என்பதே ஒரு கூட்டு முயற்சி தான். உதாரணமாக அந்த மான்ஸ்டர் படத்தில் பல நல்ல காட்சிகள் இருந்தன. கல்கியில் நான் விமர்சனம் எழுதும் போது அவற்றை குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். இந்த சூர்யா குழந்தைகளுடன் விளையாடும் அந்த ஒரு ஜோரான நடனம், சூர்யா கதாநாயகியை நோக்கி வரும்போது அந்த கதாநாயகி பவானி சங்கர் தன்னுடைய முகத்திலேயே பலவிதமான உணர்ச்சிகளையும் வார்த்தை இல்லாமல் காட்டுவார். இதெல்லாம் அந்த டைரக்டருடைய திறமை. நெல்சன் வெங்கடேசன் நல்ல திறமையான டைரக்டர். நான் அவர் மேல் எனக்கு எந்த கடுப்பும் கிடையாது. என்னுடைய கதையை திருடி விட்டார்களே என்ற ஆதங்கம் தான், அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்களே என்ற வேதனை தான். எனவே நான் இந்த நீதிமன்றத்தை நாட வேண்டியதாகிவிட்டது. மற்றபடி இந்த படத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றோ அல்லது பொருளாதார இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதே என் நோக்கம் அல்லவே அல்ல. என்னுடைய அனைத்து முயற்சிகளும் தடுக்கப்பட்டு அங்கீகாரம் உனக்கு கிடையாது என்று மறுக்கப்பட்ட பிறகு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவுக்கு என்னை தள்ளியது நெல்சன் வெங்கடேசன் தான். இந்த தயாரிப்பாளரிடம் நான் அந்த ஆடியோ ரிலீஸின் போது பார்த்து பேசுகிறேன். அவர் வந்து இந்த கதை இன்னும் சொல்ல போனால் அவர் தான் இந்த கதையும் என்னிடம் சொன்னதும் அவர் தான். சொல்லிவிட்டு இந்த கதையில் வேறு சில அம்சங்களும் சேர்த்திருக்கிறோம் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு நான் அதற்கு மேல் நெல்சன் வெங்கடேசன் உடனடியாக ஓடி வந்து அவருடன் பேசாதீர்கள் என்று தயாரிப்பாளரை கட்டுப்படுத்தி விட்டார். ஏன் அவர் அப்படி பதட்டப்பட வேண்டும், எதற்காக அவர் அவ்வளவு ஒரு அச்சப்பட வேண்டும்? குற்றமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும். இப்பொழுதும் என் மீது எனக்கு அவர் மீது நல்ல மரியாதை உண்டு. வளர முதலில் ஒரு நாள் கூத்து என்ற ஒரு படம் எடுத்தார், அதுவும் நன்றாக இருந்தது. மான்ஸ்டர் படமும் நன்றாக அவர் கதை சொல்லியிருந்தார். என்னுடைய கதையாக இருந்தாலும் அதை திரையில் பார்க்கும்போது மிக அற்புதமான வடிவமைத்திருந்தார். ஆனால் என்னுடைய கதை என்ற ஒரே ஒரு ஆதங்கம் தான். எனவே அவரும் இறங்கி வந்து உரிய நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். மற்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், நல்ல கதைகள் எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்களிடம் உரிய அனுமதி பெற்று அவர்களுக்கு உரிய சன்மானம் தந்து டைட்டில் அவர்கள் பெயரை போட்டு அவர்களை கௌரவித்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுங்கள் என்பதுதான். நன்றி, வணக்கம். உங்கள் லதானந்த். இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை ஒளிபரப்பி மக்கள் பலருக்கும் கொண்டு சேர்க்க முனைந்திருக்கின்ற அண்ணா தொலைக்காட்சிக்கும் அண்ணா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் நன்றிகளை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன்.